ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் டு தமிழக இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட சிதம்பரர் தில்லை நடராஜர் கோயிலை பத்தி தான் பார்க்க இங்க தில்லை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கறத திருஞான சம்பந்தர் வந்து ஒரு பாடல் வரிகள் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு அது என்னன்னா கோணா கனையானுங் குளிர் தாமரையானுங் கானார் கலலேத்தங்கனலாய் ஓங்கினான் சேனார் வால் தில்லை சிற்றம்பள மேத்த மானா நோயெல்லாம் தீர்த்தல் தின்னமே இந்த வரிகள் எல்லாமே வந்து திருஞான சம்பந்தர் பாடிய வரிகள் தில்லைங்கிறத மரம்னு சொல்லுவாங்க

ரகசியம் ஒரு வார்த்தை தான் வந்து நினைவுக்கு வரும் அப்படிப்பட்ட அற்புத தளத்தில் அதிசயம் இல்லாமல் நிறைய அதிசயங்கள் எல்லாம் இருக்குது என்னதான் இந்த கோயில் இருக்குதுன்னு கேட்காதவங்க யாருமே கிடையாது சிதம்பர ரகசியத்தை வந்து காணாமல் இந்த உண்மையான ரகசியம் அப்படிங்கிறது சொல்றாங்க இரையூறு இல்லாம சிதம்பர ரகசியத்தை யாருனாலையுமே வந்து காணவே முடியாது பரம ரகசியமாகவும் பராபர ரகசியமாகவும் விளங்கும் சிதம்பர ரகசியத்தை வந்து சிவரகசியம் தில்லையம்பல நடராஜர் சன்னதிக்கு அருகில்லை அதாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா சிதம்பர ரகசிய பீடம் இருக்கு சபாநாயகரோட வள பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கதவு இருக்குது இதுக்குள்ள திருவுருவம் வந்து எதுவுமே கிடையாது பொன்னாலான வில்வ மலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி வந்து பக்தர்களுக்கு வந்து அவங்களோட பார்வைக்கு வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து திருவம்பல சக்கரம்னு அனாகர்சன சக்கரம்னு சொல்றாங்க எம்பெருமானோட ஆனந்த தாண்டவம் எந்த விஷயத்த சொல்ல வருதுன்னு இப்ப பாக்கலாம் நம்பர் ஒன்னு வளபுற மேல் கையில் இருக்கிற உடுக்கை இந்த உலகம் வந்து ஒளியின் மூலம் வந்து துவங்கி இருக்கு அப்படிங்கறத குறிப்பதாகத்தான் இருக்குது இன்றைய அறிவியல் அறிஞர்கள் வந்து இதை என்ன சொல்றாங்கன்னா பெருவெடி கொள்கை அதாவது பிக் பேங்க் தியரின்னு சொல்றாங்க நம்பர் டூ இடதுபுற மேல் கையில் இருக்கிற நெருப்பை பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் இந்த உலகத்தை காக்கிற மாதிரியே எம்பெருமானால் அழிக்கவும் முடியும் என்ற எச்சரிக்கையை கொடுக்கிற மாதிரி இருக்குங்கிறத சொல்றாங்க நம்பர் த்ரீ வலதுபுறம் கீழ்கை எம்பெருமான் வந்து நம்மளை காப்பாருன்னு கூறும் வகையில தான் வந்து அமைஞ்சிருக்கு நாலாவதா பாத்தீங்கன்னா இடதுபுற கீழ்கையால் உயர்த்தி இருக்கும் காலை காட்டி இது உண்மையான இறையருள் கொண்ட பக்தர்களுக்கான இடம்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த நடனத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் அழித்தல் காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதி அனைத்துமே வந்து செயல்படுதுன்னு அதாவது ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க உலகத்திலேயே பெரிய அணு ஆராய்ச்சி மையமான ஜெனீவா அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கிற சிஇஆர்என் யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் த பிக்கஸ்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ் லெபார்டரி இன் த வேர்ல்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட நடராஜர் சிலையை வந்து வச்சிருக்காங்க ஒரு மனிதனோட உடம்பு தான் கோயில் என்பதை விளக்குற மாதிரி தான் வந்து சிதம்பரர் நடராஜர் கோயில் இருக்குது மனித உடலானது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்ற அஞ்சு சுற்றுகளை

கூறையில பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் வந்து அடையப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது ஒரு மனிதனோட இதய துடிப்பு வந்து சிதம்பரம் நடராஜரோட நடனமாக உருவிக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லணும் ஓகே மக்களை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் பத்தின விஷயத்தை பார்க்கலாம் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டினியூசா நோட்டிபிகேஷன் வரும் நன்றி